அறிவியல் நெறிப்பட்ட சிந்தனா முறையும் செயல்திறனும் கொண்டுள்ளதாகவே தமிழ் விளங்குகிறது. மேல்நாட்டு அறிவியல் சிந்தனை சுவடுபடாத சங்க காலத்திலேயே அறிவியல் அறிவும் உணர்வும் தமிழ் மண்ணில் வேர்விட்டிருந்தது. அவை திருக்குறளின் பெருமையை உரைக்கும் போது அணுவை பிளந்து ஏழ்கடலை புகட்டி குறுக்கத்தி தெரித்த குறள் என்கிறார். பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த அவ்வை அணுவை பற்றி அறிந்திருந்ததும் அணுவை பிளப்பது குறித்த பாடலை கூறியிருப்பதும் வியப்பை தருகிறது. இது மட்டுமன்றி நடப்பன நடா ஆய் கிடப்பன கிடா ஆய் எனும் வரிகள் நியூட்டனின் விதியை முன்முறைக்கிறது. ஆழ அமுக்கி முகப்பினும் நாழி முகவது நானொளி என்னும் வரிகள் பாஸ்கஸின் நீர்ம விதியை பற்றி உரைக்கிறது. அறிவியலின் முதற்படி அளத்தல், அதிலும் தமிழ் தன் தனித்தன்மையை காட்டுகிறது. அணுவின் அளவை சொல்லாத காலத்தின் போதே தமிழர்கள் நீட்டல் அளவை வாய்ப்பாடு வகுத்து இருக்கிறார்கள். அறிவியலின் இரண்டாம் படி வகைப்படுத்துதல். இதனை உற்று நோக்கினால் தமிழில் தாவரங்கள், விலங்குகள், பறவைகள், நீருயிர்கள் என தமிழ் பாடல்களில் எண்ணற்ற அளவுகளில் தேரும். மேலும் தமிழில் உள்ள சிற்பங்கள், கட்டிடக்கலைகள், சித்த மருத்துவம், உலோக பயன்பாடு என அனைத்திலும் தமிழில் அறிவியல் முன்பு சொன்னது போல் ஆழ்ந்து அகன்று கூர்ந்து வேறு ஒன்றி இருக்கிறது. அமுதே தமிழை நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாம் தமிழ் அறிவியல் மெய்யறிவு எனும் அங்கத்தை செவிமடுக்க உள்ளோம். அதனை நமக்காக வழங்குகின்றார் மலேசிய அறிவியல் பல்கலைக்கழக பொருள் கனிம வள பொறியியல் துறையின் பொறியியல் கணித மூத்த விரிவுரையாளர் முனைவர் ரா சிவகுமார். அன்பர்களே, தமிழ் மொழி ஒரு அறிவியல் என்று கூறினால் பலருக்கு பல கேள்விகள் தோன்றச் செய்யும். தமிழ் பற்றின் காரணமாக எழுந்த ஒரு மிகைப்படுத்தப்பட்ட சார்புணர்வாக அறிவியல் உலகு இக்கூற்றை உடனே தள்ளிவிடும். தமிழ் என்பது மொழிக்கு உள்ள சீரிய இலக்கணங்களையும் தொடர்பு ஊடகத்தன்மையும் துண்மையும் கொண்டது என்பதை எல்லோரும் அறிந்ததே. ஒரு தொடர்பு ஊடக கருவியாக சாதனமாக விளங்கும் மொழி தமிழ் மொழி என்பது உலகு ஏற்றுக்கொண்ட ஒரு உண்மை. எல்லா மொழிகளும் ஒரு தொடர்பு ஊடகத்தன்மை கொண்டவையே. இப்படி இருக்கையில் தமிழ் ஒரு அறிவியல் என்றால் முதலில் அறிஞர் உலகு கேட்கும் கேள்வி அல்லது நம் முன் வைக்கும் கேள்வி, தமிழ் மொழி இலக்கணங்களை கடந்து அறிவியல் வரையறை செய்யும் இலக்கணங்களை கொண்டுள்ளதா என்ற கேள்வியே ஆகும். அறிவியல், குறிப்பாக இன்றைய புது அறிவியல் மாடர்ன் சயின்ஸ் என்பது தனக்கே உரிய நுண்கணித அறிவியல் இலக்கணங்களை கொண்ட ஒரு பெரும் கட்டமைப்பு அல்லது அமைப்பு முறையாகும் என்பது யாவரும் அறிந்ததே. உலக அறிவுகளை தன்னகத்தே உள்ளடக்கி ஆளும் பெரும் பரிமாண அறிவு கூடமாக இன்றைய புது அறிவியல் துறை வளர்ந்துள்ளது. இப்படி இருக்கையில் ஒரு தொடர்பு ஊடக மொழியாக விளங்கும் தமிழ் மொழி எப்படி அறிவியல் இலக்கணங்களை தன்னகத்தே கொண்டு மொழியை கடந்து அறிவியல் கட்டமைப்பிற்கு உயர இயலும் என்பது அறிவியல் அறிஞர்கள் முன்வைக்கும் முதல் கேள்வியாகும். அதுவே மறுப்பும் ஆகும். தமிழ் மொழியில் நுண்கணித அறிவியல் இலக்கணங்கள் உண்டா, எப்படி, எங்கே என்பது அவர்களின் அடிப்படை புலனாய் ஆகிவிடும். அன்பர்களே, இதுவரையில் தமிழ் மொழி செம்மொழி இலக்கண தரப்பாடுடையதாகவும் சீரிய ஊடக இலக்கணமாகவும் அறியப்பட்டு உலக அரங்கில் ஒரு சிறந்த மொழியாக வெளிப்பட்டு தோன்றுகின்றது. எடுத்துக்காட்டாக செம்மொழி எனும் இலக்கணத்தில் மொழியின் இலக்கிய பழமை சீர்தூக்கப்பட்டு இலக்கிய படைப்புகள் வளம் மிகுந்ததாகவும் அதன் தோன்றல் ஏனைய மொழிகளில் சாராதிருத்தலும் வேண்டும் என்று 11 வகை தர கட்டுப்பாடுகளை வைத்து மொழி அறிஞர்கள் தமிழை செம்மொழி தரமாக நிறுத்தினர். அவை: 1, தொன்மை, பழமை இயல்புடைமை. தமிழுக்கு தொன்மை பழமை இயல்புடைமை என்று உறுதி செய்துள்ளனர். சான்றுகள்: முதல் சங்க தமிழ் மொழி கிமு 5000 ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றியதால் கிமு 3500 தொல் தமிழ் சுமேரிய மொழியாகவும்
கிமு 2500 ஆண்டுகளுக்கு முன்பு சிந்து நதி நாகரிக தொல்தமிழ் மொழியாகவும் சங்கத்தமிழாகிய தொல்காப்பியம் மேல்கணக்கு கீழ்கணக்கு தொகை மொழியாகவும் இன்று நமக்கு கிடைத்திருக்கின்றன. சுமேரிய நாகரிகம் குமரி தொல்தமிழ் நாகரிக தொடர்ச்சி என்பதற்கு பேராசிரியர் எச் ஆர் ஹால், ஆக்ஸ்போர்ட் மொழியியல் அறிஞர் சதாசிவம், மலேசிய தொல்தமிழ் சுமேரிய அறிஞர் முனைவர் லோகநாதன் போன்றோரின் ஆய்வுகள் உறுதி செய்வன. முனைவர் லோகநாதன் கூர்தல் மொழியியல் இவல்யூஷனரி லிங்குவிஸ்டிக் எனும் புது உத்தி உருவாக்கி வேர் உரி விரி தொல் தமிழ் சுமேரிய மொழியியலை ஆய்வு செய்துள்ளார். சிந்து நதி நாகரிகம் குமரி தொல்தமிழ் நாகரிக தொடர்ச்சி என்பதற்கு தொல்லாய்வாளர் ஐராவாதம் மகாதேவன், தொல்லாய்வாளர் ஆஸ்கோ பார்போலோ போன்றோரின் ஆய்வுகளும் அண்மையில் கீழடியில் கிடைத்த சிந்து எழுத்துக்கள் பொறித்த தொல்பண்டங்களும் இதனை உறுதி செய்வனாகும். இரண்டாவதாக, தமிழுக்கு தாய்மை தன்மை உண்டு. அதாவது கிளை மொழிகளின் தாய்மொழியாக தமிழ் விளங்குதலை உறுதி செய்தனர். திராவிட மொழிகளான கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளுவம் போன்ற கிளை மொழிகளுக்கு தாயாக விளங்குவதை மொழி அறிஞர் கால்டுவெல் தமது திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கண நூலில் உறுதிபட நிறுவியுள்ளார். மேலும் மொழி ஞாயிறு, தேவனீய பாவாணர், ஒப்பியன் மொழி நூல் போன்ற நூல்களை ஆதார நூல்களாக நோக்குக. மூன்றாவதாக, தமிழ் பிறமொழி கலப்பில்லாத தனித்தன்மை உடையது. பிற மொழிகளின்றி தனித்தியங்கும் ஆற்றல் உடையது. உலகில் பல மொழிகள் பிற மொழிகள் சொற்களை கொண்டுள்ளன. பிற மொழி சொற்களை நீக்கினால் அம்மொழிகள் இறந்துவிடும். ஆனால் தமிழ் பிற மொழிகளின்றி தனித்தியங்கும் ஆற்றல் உடையது, வல்லமை உடையது. தமிழ் அமைப்புற்ற வரலாறு சுவாமி ஞான பிரகாசர், முதற்றாய் மொழி, மொழி ஞாயிறு, தேவநேய பாவாணர் போன்ற நூல்களை இதற்கு ஆதாரமாக நோக்குக. நான்காவதாக, தமிழ் ஒரு தனித்தன்மை உடைய மொழியாகும். பிற மொழிகளிலிருந்து சிறப்பால் அது வேறுபடுகின்றது. தமிழ் பிற மொழிகளிலிருந்து சிறப்பால் இயல், இசை, நாடகம் என்ற முற்பிரிவு கொண்டது. நுட்ப அறிவால் அகம், புறம், மெய்யியல் என்று விரிந்து வேறுபடும் தன்மை உடையது. ஐந்தாவதாக, தமிழ் இலக்கிய வளம் உடையது. தொல்காப்பிய எழுத்து, சொல், பொருள் அத்தோடு உள்ளடக்கமாக யாப்பு, அணி என்று விரியும். எடுத்துக்காட்டாக, செய்யுள் வகையையே தமிழ் தூது, பிள்ளை தமிழ், பரணி, களம்பகம், குறவஞ்சி, பல்லு, உலா, பல்சந்தம் என்று ஆழமாக விரித்து காட்டும். ஆறாவதாக, பொதுமை பண்பு. தமிழுக்கு பிற மொழியாளர்களுக்கும் இனத்தார்க்கும் பொருந்தும் இலக்கிய பொதுமைகள் அறங்கள் உண்டு. எடுத்துக்காட்டாக, சங்கத்தமிழ் வளர்ச்சியில் திருக்குறள் காட்டும் அறம், பொருள், இன்ப வாழ்வியல் ஆழமாக ஆராயப்பட்டு பிற மொழியாளர்களுக்கும் இனத்தார்க்கும் பொருந்தும் இலக்கிய பொதுமை அறங்களை உடையதாக தமிழ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது, தமிழில் பதிவாகியிருக்கின்றது. ஏழாவதாக, தமிழுக்கு நடுவுநிலைமை உண்டு. சங்க இலக்கியங்கள் சமயம், இனம், மொழி கடந்த உண்மைகளை வெளிப்படுத்தும் ஆற்றல் உடையவையாகவும் நெடுங்கால மனித இயர்மரபு சார்ந்தவையாகவும் உண்டு என்பதை அறியலாம். எட்டாவதாக, பண்பாடு, கலை, பட்டறிவு வெளிப்பாடு தமிழில் வெளிப்பட்டு நிற்கின்றது. பண்டைய தமிழர் பட்டறிவு வாழ்வியலை இலக்கணமாக, இலக்கியமாக தந்த பெருமை சங்கத்தமிழுக்கு உண்டு. சங்கத்தமிழ் என்பதே தமிழ் பண்பாடு, கலை, பட்டறிவு வெளிப்பாடாகும். ஒன்பதாவதாக, தமிழுக்கு உயர் சிந்தனை என்ற உயர்ந்த பண்பும் உண்டு. தமிழ் தருக்கம் கடந்து ஏரணம் வளர்த்து மெய்யறிவு கண்ட மரபு தமிழ் மரபே என்பதனை உணர்த்தி நிற்கின்றது. ஆகவே உயர் சிந்தனை தமிழ் உலகுக்கு தந்த மிக பெரும் குடையாகும். பத்தாவதாக,
தமிழ் கலை இலக்கிய தனித்தன்மை வெளிப்பாடுடையது. கலைகளில் கோயிற் சிற்பக்கலை, மரதச்சுக்கலை, நாட்டிய கூத்துக்கலை, பஞ்சமரபு கலைகள் என்றும், இலக்கியத்தில் பக்தி, காதல், நீதி என்று தமிழில் அதன் கலை இலக்கிய தனித்தன்மை மிக மிக ஆழமாக விரியும். 11வதாக, தமிழுக்கு ஒரு தனி மொழி கோட்பாடு உண்டு. தமிழ் மொழி பிறப்பியல் கோட்பாடு உடையது. இன்றைய செயற்கை நுண்ணறிவு எந்திர மொழியாக ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் மிஷின் லாங்குவேஜ் இயங்கும் வல்லமையை தமிழ் பெற்றுள்ளது. அகில மொழியியல் கோட்பாடுகளை உள்வாங்கும் திறனும் தமிழுக்கு உடையது. ஆகவே தமிழ் இப்பதினொன்று தர கட்டுப்பாட்டிற்குள் தன்னை அழகாக பொருத்தி காட்டி செம்மொழி தகமையை பெற்றுவிட்டதை நாம் காணலாம். ஆனால் தமிழ் மொழி தன்னகத்தே அறிவியல் மொழி இலக்கண கூறுகளையும் அதற்கும் மேலாக மொழியை கடந்து ஒரு அறிவியல் தரத்திற்கு உயர்த்தப்படும் ஆற்றலை கொண்டுள்ளதா எனும் வினாவிற்கு விடை தேடும் முயற்சியே தமிழ் அறிவியல் மெய்யறிவு எனும் இப்பதிவாகும். செவ்வியல் தமிழ் மொழி இன்பவியல் இலக்கியங்களையும் அறிவியல் இலக்கியங்களையும் கொண்டு பரந்து விரிந்த ஒரு மரபாகும். இதில் சங்க இலக்கியங்கள் உள்ளத்துக்கு இன்பம் தரும் இன்பவியல் நூல்களாக மட்டும் அல்லாது அறிவியல் இலக்கியங்களாகவும் திகழ்கின்றன. தமிழின் தொல்காப்பகமாக இருக்கும் தொல்காப்பியம் மொழி இலக்கண நூலாக மட்டும் இல்லாது ஆழமான அறிவியல் மெய்யறிவு நூலாகவும் திகழ்கின்றது. மனித தொல் அறிவியல் காப்பகத்தின் மிகப்பெரிய களஞ்சியமாக தொல்காப்பியம் இன்று விளங்குகின்றது. தொல்காப்பியம் தமிழ் மொழிக்கு இலக்கணம் வகுக்கும் நூலாக மட்டுமல்லாது மெய்யறிவு வாழ்வியலை அறிவியல் படுத்திய நூலாகவும் நாம் காண வேண்டும். இப்படி அறிவியல் விரிந்த இலக்கியங்களை கொண்ட தமிழ் அறிவியல் மொழியாக காணப்படாதது. உலகத்தில் தோன்றி நின்று மறையும் ஒவ்வொரு பொருளும் செயலும் அறிவியலில் படுவதால் எந்த அறிவியலை நம் பண்டைய முன்னோர் உருவாக்கினர், எந்த அறிவியலை நோக்கி நமது வாழ்வியல் இலக்கு இருக்க வேண்டும் என்பதை தொல்காப்பியமும் சங்க இலக்கியங்களும் செலுத்த முயன்றன, இன்றும் முயல்கின்றன என்பது நமது தெளிவு. தமிழ் அறிவியலை முறையான அறிவியல் இலக்கணத்திற்கு நெறிப்படுத்துவதற்கு முன்பு முதலில் நம் வாழ்வியலில் நடக்கும் சில உண்மைகளை சிறிது அலசி ஆராய்வோம். தமிழ் அறிவியல் மெய்யறிவு எனும் அங்கத்தை செவிமடுத்தோ அதனை நமக்காக வழங்கியவர் மலேசிய அறிவியல் பல்கலைக்கழக பொருள் கனிம வள பொறியியல் துறையின் பொறியியல் கணித மூத்த விரிவுரையாளர் முனைவர் ரா சிவகுமார்.